முதல் கட்ட பார்வையாக ராசி அழைப்பு உங்களுக்கு நான் காரணம் வந்து ஒரு விஞ்ஞான புரட்சி தான் ஏன்னா முன்னாடி வந்து திரைப்படங்களும் வந்து அது சார்ந்து இருக்கிற பத்திரிகைகள் வந்து முன்கூட்டியே எங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மூணு நாட்களோ நான்கு நாட்களோ முன்னாடியே வந்து பார்க்க சொல்லுவாங்க அந்த படத்தை பற்றி பத்திரிகைகள் வந்துச்சுன்னு சொன்னால் அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க என்பது அந்த காலத்தில் ஒரு நடைமுறை ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா இந்த ஊடகங்கள் வந்து சமூக ஊடகங்களாக மாறிடுச்சு யார் செல்ஃபோன் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க உடனே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதை பரவலாக்க பரவலா ரசிகர்கள் வந்து பார்க்கக்கூடிய சூழல் வந்திருக்கு இது வந்து முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய ஒரு ஒரு இக்கட்டுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மிகச்சிறந்த ஒரு பயன்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல படம்னு சொன்னாக்கா உடனடியாக எல்லாருக்கும் போய் பரவுது அது தேட்டரில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறான்ற மாதிரி உலகம் முழுக்க பார்க்குறாங்க ஆனால் அது வந்து படம் சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிற போது அடுத்த காட்சிக்கு வராமல் போகிறாங்க இது வந்து லாபமும் இருக்கு நட்டமும் இருக்கு இதில் என்னமா கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு படைப்பு சரியாக இருந்தால் இருக்கிற எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்னும் சொல்லப்போனா உச்சபட்ச நடிகர்களுடைய ரசிகர்கள் நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணுங்க அவங்க தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து தோங்கினா தான் அன்றைய நாள் பொழுது நன்றாக முடியும் இது ஒன்று இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன ஆச்சுன்னா சமீப காலகட்டங்களில் வந்து அதுக்கு வரையறை மீறி பேசுகிறாங்க ஒரு 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 இரநூறு கோடி முந்நூறு கோடி அல்லது நூற்றம்பது கோடி நூறு கோடி படமெடுப்புகளை பார்த்து ஒரு கோபத்தில் காழ்ப்பினத்தில் பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் வருவதனால் அவ்வளவு பெரிய பணம் போட்ட அந்த படம் வந்து உடனடியாக விழுந்துடுறாங்க ஒரு படம் வீழ்ந்து விட்டால் மறுபடியும் எழுபதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆகுது இதுதான் உண்மை நிதர்சனம் இதனால் தயாரிப்பாளர் சங்கம் ஒன்றாக கூடி ஒருவேளை இந்த காரணத்திற்காக இருக்குமோ என்று நினைத்து இந்த தரிகட்டத்தனமாக இஷ்டத்துக்கும் பேசி எங்களுடைய படங்களை வந்து பார்க்க வருகிறவர்களை நீங்கள் தடுக்கிற அந்த உபயோகமற்ற வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசாதீங்க என்று ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறார்கள் இது எல்லாருக்கும் பொருந்தாது ஏன்னா இந்த ஜனநாயகப்படுத்தப்பட்ட நாட்டில் நீங்கள் வந்து யாரும் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது என்ன சொல்லணும்னா இந்த துறை சார்ந்து தகுதி வாய்ந்த இருப்பவர்களை பார்த்து அழைத்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சார் நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று வந்து ஒரு ஒரு புரிதலுக்கான இடத்தை நோக்கி வரணும் அந்த இடத்தை நோக்கி வருவதற்காகத்தான் இந்த சட்டங்கள் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் கருத்து சொல்வதற்கு எப்போதும் தடையில்லை இப்போவும் சொல்கிறேன் யார் வேணுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஒரு எல்லைக்குட்பட்டு சொல்லணும் நம்ம பக்கத்து வீட்டு பிரச்சனை கூட பேசலாம் ஆனால் எந்த பிரச்சனை அங்கே சண்டை வராத அளவுக்கு பேசணும் அது மாதிரி இந்த திரைப்படங்கள் ரசிக்கத்தக்க வகையில் இருந்தால் நீங்கள் பாராட்டி பேசுங்கள் ரசிக்கத்தக்க வகையில் இல்லை என்றால் எந்த விதத்தில் படம் எடுத்துக்கலாம் என்று நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் ஒரே மடியா ஃப்ளாப்பு வேற வேற லெவல்னு உலகத்திலே நான் தான் கேட்குறேன் வேற லெவல்ன்றாங்க எது லெவல் எது வேற லெவல் தெரியல திடீர்னு வந்து மொக்கன்றாங்க இது போன்ற தேட்டருக்கு முன்னாடி போய் எடுக்கிறாங்க பாருங்க அதை முதல்ல எல்லாரும் கட் பண்ணணும் வரட்டும் தகுதியுள்ள ஊடகங்கள்லாம் பேசட்டும் ஆனா அந்த நேரா போயிட்டு வரும்போதே ஒரு பத்து பேர் சரியில்லைங்க சரியில்லைங்க என்று சொல்வது என்பது ஒரு வியாபாரத்தையும் கெடுத்து விடுகிறது நல்ல கண்ணோட்டத்தையும்